நெல்லை அருகே குடும்ப தகராறில் பெரியப்பாவை தம்பி மகன் நண்பர்களோடு சேர்ந்து வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகே வட்டக்கிணறு பகுதியைச் சேர்ந்த சுடலைமணி கட்டிடப் பணிகளுக்கு தொழிலாளிகளை ஒப்பந்த கூலிக்கு அனுப்பும் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இவரது தம்பி சண்முகவேல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே படுத்த படுக்கையாக முடங்கியுள்ளார். இதனிடையே தனது தந்தைக்கு பெரியப்பா சுடலைமணிதான் செய்வினை கோளாறு செய்து முடக்கியுள்ளதாக, அவரது மகன் முத்துக்குமார் தொடர்ந்து தகராறு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே ஒருமுறை சுடலைமணியை அரிவாளால் வெட்டி வழக்கு ஒன்றும் முத்துக்குமார் மீது மானூர் காவல் நிலையத்தில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பெரியப்பா சுடலைமணி மீது ஆத்திரத்தில் இருந்த முத்துக்குமார் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு இன்று காலை தனது நண்பர்களோடு சுடலைமணியை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். பின்னர் ராமையன்பட்டியில் உள்ள மானூர் புறக்காவல் நிலையத்தில் முத்துக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் ராம், சூர்யா, தெய்வேந்திரன், ஹரிஹரன் ஆகிய 4 பேரும் சரணடைந்தனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.